இனியா சிரியில லேட்டஸ்டா என்னெல்லாம் நடந்தது பிரமோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, தன்னுடைய பொண்ணுக்காக கௌரி அம்மா எடுக்கிற முடிவு ஒரு விதத்துல சரியானதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இத்தனை நாளா இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்போ அவங்கள இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு நம்ம கௌரி அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எந்த அம்மாவுக்குமே தைரியம் கிடையாது. அதனாலயே என் பொண்ணு வாழை வெட்டி ஆனாலும் பரவாயில்ல, அவ வீட்லயே கூட இருக்கட்டும், உயிரோட என் கண்ணு முன்னாலே நடமாடணும், எனக்கு அதுதான் வேணும், இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, உன்னுடைய புருஷன் மட்டும் உனக்கு சப்போர்ட் பண்ணா போதாது, உன்னுடைய மாமியாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அது அங்க இல்லாத போது எதுக்காக நீ இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்க, எதுக்காக இப்படி ஒரு சித்திரவதையை நீ எனக்கு கொடுக்கற, நான் சொல்றதெல்லாம் கேளு, இனிமே வாச்சன்னு சொல்லி கௌரி அம்மா அர்ச்சியாவுக்கு புரியற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பனா நல்ல சிவம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழுக்கமா பண்ணல, அதே மாதிரிதான் உங்க பொண்ணு அர்ச்சியா விஷயத்துல இருக்காங்க. இதுல அவ பண்ண தப்புக்கு அவ அனுபவிக்கிற, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு ஒதுங்கறதெல்லாம் தேவையில்லாத எரிச்சலை உண்டாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை யாரோ ஒரு பொண்ணு அப்படிங்கறதுக்கே வேற மாதிரி யோசிக்கலாமே தவிர, தன்னுடைய பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறதெல்லாம் இன்னொரு பொண்ணை பத்தி இந்த நல்ல சிவம் யோசிக்கதான் போறாங்களோ, இந்த மாதிரியான கேரக்டர் யோசிக்கதான் போகுதா. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம கௌரி அம்மாவும், என் பொண்ணு எனக்கு வேணும், அதுக்காக அவ வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, அவ ஏன் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து இப்போ ஒரு வக்கீலை பார்த்து பேசி முடிச்சு அதுக்கான எல்லா விவரத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்து இப்ப அர்ச்சா கிட்ட கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. நீ டிவோர்ஸ் கொடுத்துடு, கொடுத்துட்டு மத்ததெல்லாம் பாத்துக்கலாம், இதுக்கப்புறமும் நான் உன்னை இழக்க தயாரா இல்லமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஒரு தாய்மையா கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அம்மா சொல்றது இந்த விதத்துல ஒரு விதத்துல நியாயம் தான், இப்ப வாச்சும் இவங்க சொல்றதா கேட்கணும் அப்படிங்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இனியா அண்ணி வந்து நமக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பிரச்சனையில இன்னமும் இருக்காங்க, அதுல இருந்து வெளியே வராம, இதெல்லாம் எனக்காக தானே, அப்படி இருக்க போய் இந்த முடிவு சரியானதா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட தான் கையெழுத்து போட்டாங்க. இங்க நல்லசிவமும் தடுக்கிற மாதிரி இல்ல, யாரு எதுவுமே பேசுற மாதிரி இல்ல, ஆனா இந்த அமுதவள்ளி பாட்டுக்கு ஏதாவது வீம்புக்கே பேசிட்டு இருக்க நல்லா கத்தி எடுத்து சொருகிறதுக்கு போனாங்க. நம்ம கௌரியமா இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீத்தாங்க. இப்போ சரி நீ கிளம்பு, கொண்டு போய் அதை டிசி எரிஞ்சிட்டு வந்தனாலும் சொல்லி அவங்க பாட்டுக்கு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல இங்க நம்ம விக்ரம் சாரும் சரி இந்த தீரகையாளுக்கு பின்னாடி ஒரு சுவிட்சா இருந்து யாரு ஆன் பண்ணி விட்டுட்டு இருக்கிறது, எதுக்காக இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க சுபாஷ் கூட. சுபாஷும் விக்ரம் சாரும் டியூட்டியில ஜாயின் பண்ணலாம் நம்ம கமிஷனர் சார் சொல்லி கூட நம்ம விக்ரம் சார் நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. வெளியே இருந்தே நான் வந்து சுபாஷ்க்கு கைட் பண்றேன், ஏன்னா இது நான் உள்ள நுழைஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினா சரியானதா இருந்தாலும் அது வேற மாதிரிதான் திணிப்பாங்க அப்படின்னு நல்ல விதமா யோசிச்சு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த தீனதயாலும் சரி அங்க அந்த மாயா மாயாவும் சரி அந்த ஆட்டோல வந்திருக்கும் போது, அந்த சிவநாடி கூட வந்துட்டு இருக்கும் போது அந்த அந்த இதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கூட வயசானவங்க ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி மடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் உண்மையை கக்க போறாங்க, இதை இந்த தீனதயால் பார்த்து எப்படியும் மாயா கிட்ட போய் ஒப்படைக்க போறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல அர்ச்சியாவுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்க இந்த ராஜி ஆண்டிக்கு இப்போ அந்த அர்ச்சியானாலையும் கௌரியமானாலையும் தான் இந்த ராஜி ஆண்டி உயிர் பிழைக்கவும் போறாங்க. அதுக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எப்படி ராஜியம்மா மனசு மாறப்போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.